வணக்கம். தமிழ் கிளவி நியூஸின் ஆகஸ்ட் 24 மதியம் 12 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. இந்தியாவில் முதல் மாநிலமாக புதிய கல்விக் கொள்கை கர்நாடகா மாநிலத்தில் அமலாகிறது. முதல்வர் பசவராஜ் பொம்மை பெருமிதம். ஒன்றிய அரசுக்கு சொந்தமான ரூபாய் 600,000 கோடி சொத்துக்கள் ஏலம். சென்னை உட்பட 25 ஏர்போர்ட், 400 ரயில் நிலையங்கள், 26,700 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்டவை தாரை வார்ப்பு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. 10 ஆண்டுகளில் 1,000 தடுப்பணைகள் கட்டப்படும் என்று துரைமுருகன் உறுதியளித்துள்ளார். நம்பிக்கைக்கு சேதமில்லாமல் பணியாற்றுவேன் என்றும் 50 ஆண்டு பேரவை அனுபவ பாராட்டுக்கு துரைமுருகன் நன்றி தெரிவித்துள்ளார். நிகழாண்டில் காவிரி, கொள்ளிடம், தாமிரபரணி உட்பட 3 ஆறுகளின் குறுக்கே கதவணைகள் அமைக்க முடிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து வாகனங்களுக்கான காலாண்டு வரி செலுத்த அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான புதிய வழிகாட்டுதல்களை உயர்கல்வித்துறை இன்று வெளியிட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 11,620 கன அடியாக அதிகரிப்பு. பாராலிம்பிக் திருவிழா இன்று கோலாகல தொடக்கம். ஆகஸ்ட் 31 பிறகு அமெரிக்கா தனது குடிமக்களை வெளியேற்ற அனுமதிக்க முடியாது என்று தாலிபான்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியா இங்கிலாந்து 3வது டெஸ்ட் நாளை தொடக்கம். இந்தியாவுக்கு S-400 ஏவுகணை தடுப்பு சாதனங்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் வழங்கப்படும் என்று ரஷ்ய உற்பத்தி நிறுவனம் அறிவிப்பு. பாராலிம்பிக் தொடக்க விழாவில் ஆப்கான் தேசிய கொடி மனிதாபிமான அடிப்படையில் பறக்கவிடப்படும் என்று சர்வதேச பாராலிம்பிக் கமிட்டி தலைவர் தெரிவித்துள்ளார். வறுமையில் வாடும் தேவநேய பாவனார் பேத்திக்கு அரசு பணி வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொழில் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாத இறுதியில் தினசரி பாதிப்பு 2,00,000 எட்டக்கூடும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிளவி நியூஸோடு தொடர்ந்து இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.